சபரிமலை விவகாரத்தில் பெரியாரியவாதிகள், பெரியாரிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள் உள்ளிட்ட, குறிப்பாக ஓவியா உள்ளிட்டவர்கள் சில பதிவுகளை சொல்றாங்க. பெரியார் அவர்களே கோவில் நுழைவு போராட்டம் நடத்தணும், கோயிலுக்குள்ள போகணும்னு சொன்னது அவர் வழிபடுவதற்கல்ல, வழிபாட்டின் மீது, கடவுள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் போகணும்னு தான் போராடினாரு. நம்ம போறது அது அந்த போராட்டத்தை திசை திருப்பக்கூடியதாக இருக்கும் என்று ஒரு வாதங்களை வைக்கிறாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்களும் செல்லலாம் என்று வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது ஆன்மீக நம்பிக்கை கொண்ட, ஐயப்பன் மீது நம்பிக்கை கொண்ட பெண்கள் செல்வதற்கு தான் அந்த தீர்ப்பே தவிர, கடவுளை முற்றிலும் மறுக்கின்ற பெரியாரியவாதிகள், பெண்ணியவாதிகள் அங்கே செல்வது என்பது ஏற்புடையதல்லங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இது இந்த பிரச்சனை இதை திசை திருப்புகிறதா? அதை நிச்சயமாக இல்லை. காரணம் என்னன்னா, இதே பிரச்சனை தான் கடவுள் இல்லைன்னு சொல்ற பெரியாருக்கு யார் அர்ச்சகராக வந்தா என்ன பிரச்சனைன்னு கேள்வி கேட்டு குழப்பலான்னு பார்த்தாங்க. தெளிவாக சொல்லிட்டோம். அப்போ ஐயாவும் சொன்னார், கலைஞரும் சொன்னார், நாங்களும் மேலே தவறாமல் சொன்னோம், கடவுள் இல்லை என்பது எங்கள் கொள்கை. கடவுளை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், கோயிலுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு, அவர்களுக்கு யாரும் அதிலே வித்தியாசம் காட்டக்கூடாது. சூத்திரன், பஞ்சமன், கீழ்ஜாதிக்காரன், மேல்ஜாதிக்காரன், மணி ஆட்டுவதில் அர்ச்சகராவதில் இந்த பேதம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது, அது ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது அது மனித உரிமை போராட்டம். இப்பவும் பெண் உரிமை நாங்கள் ஆதரிப்பது ஏன், எந்த அடிப்படையில் தீர்ப்பே வந்திருக்கிறது என்றால், மனித உரிமை அடிப்படையில் தீர்ப்பே, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மனித உரிமை அடிப்படையில். இன்னும் கேட்டால், இதை ஆரம்பித்தவர்களே RSS-காரர்கள், பெண்களும் அதே பெண்கள் போகணும், ஏன் வந்து பெண்களுக்குள்ள வேற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது இவருடைய அரசாங்கத்தினுடைய, பினாராய் அரசாங்கம், மார்க்சிஸ்ட் அரசாங்கத்துடைய கடமை. அவர் சரியா செய்யறாரு நீங்க நினைக்கிறீங்களா? சரியா செய்யறாருன்னு சொல்ல முடியாது. ஏன் கேட்டா, இல்ல நாடகம் ஆடுகிறார், அவர் அடக்கங்கள் அங்க வரை கொண்டு போயிட்டு அப்படியே திருப்பி கொண்டு வந்தாங்க. அதுதான் அது காரணம் என்னன்னா, அவர் கருத்தை ரொம்ப அழகா நவீனமா அவங்க கையாளுற முறை ராஜதந்திரம். எப்படின்னு கேட்டா, ஒரு முரட்டுத்தனமா தடியடி, துப்பாக்கி பிரயோகம் வந்தா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுதான் சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு இல்லை, உடனே அதை கலைத்து விடலாம், குடியரசுத் தலைவருக்கு சொல்லுங்கன்ற ஒரு ஆயுதத்தை வச்சிருக்காங்கன்னு அவருக்கு புரியுது. யார், கம்யூனிஸ்டுகளுக்கு. அவங்க அந்த ஆயுதத்துக்கு இடம் கொடுக்கல. அதே நேரத்தில் இவங்க செய்யலைன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அமல்படுத்தவில்லை, சுப்ரீம் கோர்ட் கீழ்ப்படுத்தவில்லை, ஆகவே டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு அதை சொல்லலாம்னு நினைச்சாங்க. அதுக்கு இல்லை. அதனால ரொம்ப லாவகமாக இந்த கருத்தை ஒற்றுமை பண்ணி மற்றவங்களுக்கு போக வேண்டிய, ஒரு அரசாங்கம் நடத்துகிறவர்களுக்கு தான் அந்த பொறுப்பை தவிர, வெளியிலிருந்து விமர்சனம் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு வராது. ஆகவே அதை தெளிவாக இன்றைக்கு சொல்கிறார்கள். இந்த கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் நினைச்சிருந்தா ஒரே அடியா துப்பாக்கி சூடு அது இதுன்னு பண்ணி கொண்டு போடலாம். பெரிய கடவுள் நம்பிக்கை இல்லாத, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத பெண்கள் அங்கே செல்ல முயற்சிப்பது ஏற்புடையதா? அது கடவுள் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பாருங்க, அதுக்கு என்ன அளவுகள், ஏன்னா மீட்டர் வச்சிருக்காங்களா? அங்க சென்ற பல பெண்கள் அவர்கள் பேசிய அந்த சடங்கோட போறாங்க. அங்க அவங்க வந்து அந்த திருமுடி கட்டி இருமுடி எல்லாம் கட்டினுதான் போறாங்க. அப்புறம் எப்படி கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க? இருந்தா என்ன, இல்ல என்ன? அதனால எங்களுக்கு வந்து கொள்கை முக்கியம், திட்டம் அது ஒரு திட்டம் அவ்வளவுதான் தவிர, அது அந்த உரிமை அதை நிலைநாட்டுறதுக்கு அவங்க போறாங்க. அங்க போகும்போது நீங்க கேட்கலாம், இந்த சடங்கெல்லாம் செய்ய வேண்டாமா அப்படின்னு. அந்த சடங்குக்கு தயாராகி தான் போறாங்க அவங்க. நாளைக்கு நானே போனா கூட, எங்க இதுல ஈரோட்டில் முதல்ல குருசாமி அவர்களும், ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆனார் பின்னால், தாழ்த்தப்பட்ட சமுதாய சார்ந்தவர், அவங்கெல்லாம் ஈரோட்டில் இருக்கிற கோயிலுக்குள்ள போய் கோயில் நுழைவது அப்ப அந்த காலத்தில் 1927 இது நான் சொல்றது. அங்க கோயிலுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணாங்க, பட்டை போட்டாங்க. பட்டை போட்டுட்டு தான் உள்ள போனாங்க. இவங்க பட்டை போடுறது உத்தி, பக்தி இல்லை. அவங்க அங்க போகும்போது பக்திக்காக வருகிறவர்களை வரவேற்கலாம், உத்திக்காக வருபவர்களை எப்படி பாராட்டு சொல்லலையே. உச்ச நீதிமன்றத்தில் அந்த மாதிரி இல்லை. அவங்க ரெண்டாவது, அவங்க வந்து நான் வந்து பக்திக்கு அல்லாதவன், நான் நாஸ்திகள்னு சொல்லிட்டு போகல, இருமுடி கட்டிட்டு தான் போறேன்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப உங்களை போன்றவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் இல்லை என்ற பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கிறவர்கள், அவர்களிடம் செய்ய வேண்டிய பிரச்சாரம் என்பது, நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம், கடவுள் போகலையே, அந்த அந்த பெண்கள் அதுக்கு உட்பட்டு தான் போறாங்க. இல்ல, நீங்க அவங்களுக்கு பிரச்சாரம் அதைத்தானே சொல்லணுங்க, நாங்க கோயிலுக்கு போக வேண்டாம், ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லணும். அவன் பிரச்சாரம் பண்றது அதுக்காக அல்ல, அரசியலுக்காக. ஏன்னா அவங்க உண்மையா பிரச்சாரம் பண்ணாக்கா, முதல்ல எடுத்து கொடுத்தவங்களே அவங்க தானே, RSS தானே கேஸ் போட்டாங்க,
ஆர்எஸ்எஸ் தானே அறிக்கை விட்டாங்க பெண்கள் போகணும்னு, அதை மறுக்க முடியலையா உங்களுக்கு? உங்களுடைய பிரச்சாரம் அப்படித்தானே இருக்கணுங்கிறேன். கோயிலுக்குள்ள போக வேண்டாம், ஏன்னா கடவுளே இல்லையானு நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கணும். நியாயமா கோயிலுக்குள்ள போகங்கிறது பகுத்தறிவு, அது கொள்கை. ஆனால் எல்லாரும் போகிறத பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கிற பெண்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது பாருங்க, அது வந்து மனித உரிமை மறுப்பு பிரச்சனை. அவர்களுக்கு வந்து இதை வைத்து அரசியல் நடத்துகிறார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள்.